ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். $1 = 1 ரூபி. $1 = 1 ரூபி ஆயிடுச்சுனாக்கா இந்தியாவோட பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கோ அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $65 = $1 இருக்குது. அதாவது $65 = $1 இருக்குது. டாலர் வந்து இந்தியன் ருபியோட 65 மடங்கு ஸ்ட்ராங் ஆகுது. நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $1 = 1 ரூபி தான் இருந்துச்சு. இப்போ திருப்பி அதே மாதிரி இருந்தாக்கா நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கும் அதான் இன்னைக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இம்பேக்ட், இதுதான் நானும் நல்லது நடக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இம்போர்ட் ஆகிற அனைத்து பொருட்கள் வந்து அதோட விலையெல்லாம் வந்து பயங்கரமாக குறைஞ்சிரும், இம்போர்ட்லாம் வந்து பயங்கரமாக சீப் ஆயிரும். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம் வந்து பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 1 சார தங்கமே நீங்கள் வெறும் $650 கொடுத்தாவே போதும். 1 சார தங்கமே வெறும் நீங்கள் $650 கொடுத்தாவே போதும். அப்போ வந்து குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் எல்லாம் இந்த அளவு குறைஞ்சிரும்னா, கன்னியாகுமரியிலேருந்து நீங்கள் காஷ்மீருக்கு வெறும் $500 கொடுத்தா போதும். ஃப்ளைட்டில் போகிறதுக்கு வெறும் $500 கொடுத்தாவே போதும். நேச்சுரல் கிளாஸ், அதாவது வந்து எல்பிஜி சிலிண்டருக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு மானியமே கொடுக்க தேவை. பில்லோ போர்ட்டியில் இருக்கிற மக்களே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ரேட்டில் அவங்களால் வாங்க முடியும், அந்த அளவுக்கு குறையும். அதுக்கடுத்து வந்து ஐஃபோன் செவன் வந்து எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிரும்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் $950 கொடுத்தாவே போதும். அப்போ லக்ஸரி கார், BMW ரேஸ் கார் அது மாதிரிலாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய லக்ஸரி கார்லாம் வந்து வெறும் $15,000 கொடுத்தாவே போதும், நம்மளால் அது மாதிரி லக்ஸரி கார்லாம் ஈஸியாக வாங்க முடியும். சரி, இதோட நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன இருக்கும், இதோட நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து எக்கனாமிக் எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்க பிபிஓவில் தான் முதல் ஆபத்தே. ஆமாங்க, சாஃப்ட்வேர் பிபிஓவில் எல்லாம் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, $1 = 1 ரூபி ஆனோடனே முதல் நாளே அடுத்த நாளில் அவங்கள வேலை விட்டு தூக்கிடுவாங்க. இது எப்படி தானே கேட்குறீங்க, நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களேன். சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் ரெக்ரூட் பண்ணுறது பெரிய கம்பெனி, அவங்க அதிகமாக சேலரி தருது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி TCS, இன்ஃபோசிஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா IBM, இப்ரோ. அவங்க ப்ராஜெக்ட் எங்கேருந்து வரும் தெரியுமா, USA UKலேருந்து அவங்க ப்ராஜெக்டே வரும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலுக்கு சேலரி வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, சுமார் எக்ஸாம்பிள் தான், 65,000 வந்து அவங்க வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா $1,000 தான் கொடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லவே இல்லைங்க, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. $1 = 1 ரூபி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், $65,000 அவங்க எவ்வளோ தெரியுமா கொடுப்பாங்க, கொடுக்கணும் நம்மளுக்கு $65,000 கொடுக்கணும். அது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதுக்கு நம்மளை எல்லோரும் வேலெட்டு ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மக்களை அவங்க ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இதுக்கடுத்தது வந்து எது அடிவாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஆமாங்க, எக்ஸ்போர்ட் தான். அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங், ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டிலாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்போது 1 கிலோ அரிசி வந்து $32.50 ஒரு டாலருக்கு வந்து நம்ம 2 கிலோ அரிசி அவங்க வந்து அவங்களுக்கு தருவோம். அதே வந்து $1 = 1 ரூபி ஆயிடுச்சுனாக்கா அவங்க $65 தரணும் 2 கிலோ அரிசிக்கு. அது வந்து அவங்க என்ன தெரியாமல் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட வாங்காமல் நம்மளோட அடுத்த காம்படிட்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட வந்து அரிசி, கோதுமை, தானியம்லாம் வந்து சைனா கிட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டர் எந்த செக்டர் அதிகமாக வேலை பார்க்குறாங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அதுக்கடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து 3வது இடம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து 2வது இடம். அதனால் இந்த எக்ஸ்போர்ட் வந்து அடி வாங்குறதுனால என்ன ஆகும்னா, இதில் வேலை செய்யணுங்கிற மக்கள் வந்து கொஞ்சம் பேர் அந்த கம்பெனி வந்து அவங்க வேலைட்டு தூக்கிடுவாங்க கண்டிப்பாக. இந்த வந்து $1 = 1 ரூபி ஆகிறதுனால கொஞ்சம் பேர் அந்த கம்பெனி வந்து அவங்கள வேலைட்டு தூக்கிடுவாங்க. அடுத்து வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து சிறு தொழிலாளர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எக்ஸ்போர்ட்டை நம்பி பேங்க் கிட்ட கொஞ்சம் லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. அதாவது MSME பேங்க் கிட்ட கொஞ்சம் லோன் வாங்கி வச்சுருப்பாங்க. எக்ஸ்போர்ட் வந்து அடி வாங்குறதுனால ஒன்றா, அவங்களால வந்து பேங்க்கு கிட்டே திருப்பி வந்து கடன் வந்து செலுத்த முடியாது. லோன் டிஃபால்ட்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, லோன் டிஃபால்ட்டர் வந்து அதிகமாயினே போயினே இருப்பாங்க. அதிகமாயினே போயினே இருந்தானா ஒன்றா, என்பிஏ
நான் பர்ஃபார்மிங் அசட், நான் பர்ஃபார்மிங் அசட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்தது எந்த இது வந்து அடி வாங்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே தாங்க. இந்தியன் ரயில்வே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் ரயில்வே வந்து ஏற்கனவே வந்து நிதி நெருக்கடியால் தான் வந்து ரயில்வே பட்ஜெட்டும் அப்போ ஜென்ரல் பட்ஜெட்டும் வந்து சேர்த்தாங்க. அவங்களுக்கு முக்கால்வாசி எந்த செக்டாரில் வந்து அதிகமாக ப்ராஃபிட் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குட்ஸ் ட்ரெயினில் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப நிறைய ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸ்போர்ட் அடி வாங்குறதுல என்ன ஆகும்னா, அவங்க அந்த ரெவென்யூ வருது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பாதியாக குறைஞ்சிடும் அவங்களுக்கு. அவங்க வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சரக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,107,000,000 டன் வந்து அவங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்போ அந்த எக்ஸ்போர்ட் வந்து அடி வாங்குறதுல என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அது வந்து அவங்க ரெவென்யூ வந்து பாதியாயிரும், அவங்க ப்ராஃபிட் வந்து பாதியாயிரும். இதுக்கடுத்து வந்து யார் அடி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரை வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, சவுதி அரேபியா, அமெரிக்கா மா நாட்டில், மலேசியா மா நாட்டிலலாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அடிவாங்க. யாரும் அங்கே குடியுரிமை வாங்கிறாங்க பார்த்து அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனை இல்லை, யாரும் அங்கே வேலை பார்த்து சேலரி மட்டும் அவங்கள சம்பளம் பண்ண மட்டும் எங்கள் அப்பா பார்த்து அவங்களும் அடி வாங்குவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 40,000-45,000 அவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்களால வெறும் 1,000-2,000 மட்டும் தான் அவங்களால சேர்க்கவே முடியும். அது வந்து இங்கே கொடுக்கும்போது இங்கே மாற்றும் போது வந்து அவங்க வந்து கரன்சி வந்து மாற்றும் போது எவ்வளோ வரும்னா அவங்க 25,000-28,000 வரும். அதனால் வந்து அவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். சப்போஸ் $1 = ₹1 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1,000-2,000 மாத்தினாக்கா அவங்களுக்கு என்ன வரும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதனால வந்து வெளிநாட்டுலலாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய அடி இதனால. அதுக்கடுத்தது வந்து இப்படிலாம் சொல்கிறீங்களே, அப்போ யூஎஸ்எல்லாம் மக்கள் இருக்கிறாங்களே அவங்க நன்மைலாம் எப்படி இருக்கும் நீங்கள் கேட்பீங்க. அதான் வந்து 2016 வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து நடந்தது, அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ஜெயிச்சாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார், அந்த வார்த்தைனால தான் ஜெயிச்சாரு. என்ன வார்த்தை தெரியுமா? பை அமெரிக்கன் ஹையர் அமெரிக்கன். இந்த ஒரு வார்த்தைனால தாங்க அவர் ஜெயிச்சாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்போ யூஎஸ்எல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத திண்டாட்டம் எல்லோ அதிகமாகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.